ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21/1/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கோல்டு கிட்டத்தட்ட 1 புள்ளிகளுக்கு மேல டவுன்ல இருக்கு. சில்வர் 0.44% டவுன்ல இருக்கு. அதே மாதிரி க்ரூடாயில் 21 புள்ளிகள், அதாவது 0.21 புள்ளிகள், 0.39% பாசிட்டிவாகவும், பிரெண்ட் க்ரூடாயில் 0.35% பாசிட்டிவாகவும் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 2% மேலே நெகட்டிவாக இருக்கு. அதே மாதிரி அலுமினியம் 15 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கு. ஜிங்க்கு 68 புள்ளிகள் டவுனாகவும், லெட்டு 4 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நிக்கல் அப்புறம் காப்பர்லாம் டவுனாக இருக்கு. ஸோ குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இந்த நிலையில் தான். இந்திய ரூபாயின் மதிப்பு 14 பைசா உயர்ந்து 71.18 ரூபாயில் இருக்கு. இந்திய பங்கு சந்தை ஈக்விட்டி மார்க்கெட் 57 புள்ளிகள் உயர்ந்து 10,964 அப்படிங்கிற லெவலில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கமாடிட்டிஸ்குள்ள வருவோம். ஸோ நம்மளோட கோல்டு இன்னைக்கு ஓப்பன் ஆனதுல பாசிட்டிவ் லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டே சார்ட்ல பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 32,052 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 32,184 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு ஓப்பன் லோலையே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பிவோட் லெவல்ஸில் கவனிக்க வேண்டியது கோல்டில் 31,991 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டும், 31,891 செகண்ட் சப்போர்ட்டும், 31,727 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 32,255 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை கட் பண்ணிச்சுன்னா 32,419 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சில்வர் மினி தற்சமயம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓப்பன் ஆன ப்ரைஸ் 39,218, லோ 39,150, இன்னைக்கு டே ஹை 39,248. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சில்வர் மெகால பிவோட் லெவல் 39,009, சில்வர் சப்போர்ட் வந்து 38,820, ரெசிஸ்டன்ஸ் 39,485, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39,772. அதே மாதிரி க்ரூடாயில் இன்னைக்கு ஓப்பன் ஆனதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஓகே, இதுவும் அடுத்த கேண்டில் பாசிட்டிவாகவே ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3,880 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 3,901 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஓப்பன்லோ சேம் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரூட் ஆயிலுக்கு 3,777 கீழே சப்போர்ட்டும், 3,901 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அடுத்து காப்பர் 425.60 கீழே சப்போர்ட் இருக்கு, 431.9 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து லெட்டு 139.9 கீழே சப்போர்ட்டும், 143.3 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நிக்கல் 828.2 கீழே சப்போர்ட்டும், 846 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஜிங்க்கு 182.50 கீழே சப்போர்ட்டும், 187.2 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 229 கீழே சப்போர்ட்டும், 245 மேலே சப்போர்ட்டும் இருக்கு. அலுமினி 132 கீழே சப்போர்ட் இருக்கு, 133 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் பேசிக்காக இன்னைக்கு கமாடிட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் கமாடிட்டிஸில் இருந்ததுன்னா நான் இமீடியட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டீஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தது, உடனே உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் டீட்டெயிலாக அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ much. Have a great day.